வணக்கம். நமது பதிவுகளை பார்ப்பவர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும், மேலும் பல அரிய தகவல்களை பெற நமது டெலிகிராம் மற்றும் வாட்ஸ்அப் குழுவில் இணைந்து கொள்ளவும். குழுவின் லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. உங்கள் குடும்ப பிரச்சனை, தொழிலில் முன்னேற்றம், வசிய மருந்து பாதிப்பு மற்றும் பல பிரச்சனைகளில் இருந்து விடுபட அம்மா உங்களுக்கு வழிகாட்டுகிறார். வணக்கம். நமது பதிவுகளை தொடர்ந்து பார்த்து வரும் 100,000+ மேலான சப்ஸ்கிரைபர்ஸ் அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் நமது பதிவுகளை தொடர்ந்து பார்த்திட நமது டெலிகிராம் பக்கத்தில் இணைந்து கொள்ளுங்கள். இதனுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்கப்பட்டுள்ளது. இன்றைய பதிவில் இந்த நோயுற்ற சமுதாயத்தில் மிக கொடிய கிருமியாக விளங்கும் காதலனும் கிருமியை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த காதல் அப்படிங்கிறப்ப, காதல் புனிதமானதா, காதல் எப்படி என்ன, அதெல்லாம் இல்லை, அதை பத்தி எல்லாம் பேச வரலாம். இன்னைக்கு இந்த சமுதாய சீர்கேட்டிற்கு முக்கிய காரணமாக இந்த காதலனும் கிருமிதான் இருக்கிறது. அது வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும். எல்லா குடும்பத்திலையும் இன்னைக்கு இந்த காதல்ங்கிற விஷயம் நிறைய குளறுபடிகளை செய்து கொண்டிருக்கிறது. அதாவது காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வந்து பட்டிமன்றம் எல்லாம் நடந்திருக்குங்க. காதல்னா இதுவா அதுவா அர்த்தம் என்ன அப்படிங்கிற மாதிரி எல்லாம் பட்டிமன்றங்கள் எல்லாம் கூட நடந்திருக்கு. நம்ம அந்த சாப்டருக்குள்ள நம்ம போகல. நம்ம என்ன சொல்ல போறோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம எல்லாருடைய வாழ்க்கையிலுமே நிறைய ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ப்ராப்ளம்ஸ் இருக்கு அப்படிங்கும் போது அதுக்கு எல்லாத்துக்குமே மூல காரணம், முக்கிய காரணம்னு வேர் புடிச்சு பாத்தீங்க அப்படின்னா, அந்த காதல்ங்கிற ஒரு விஷயம்தான் அதுல மூல காரணமா இருக்கு. இப்ப வந்து காதல் அப்படிங்கறது அந்த காலத்துல எல்லாம் பாத்தீங்க அப்படின்னாக்க ரொம்ப தூய்மையானதா, புனிதமானதா இருந்துச்சு, மெச்சூர்டா இருந்தது. அதாவது ஒரு பையனோ பொண்ணோ நல்ல குடும்ப, அப்பெல்லாம் பாத்தீங்கன்னா ரொம்ப கஷ்டமான சூழ்நிலைகள் தான், படிச்சு வேலைக்கு போய் அந்த மாதிரி ஒரு மெச்சூர்டான லெவல்ல காதல்ங்கிறது இருந்துச்சு. அப்பயும் வந்து பேரண்ட்ஸ்க்கு பிடிக்கலன்னா ரொம்ப அழகா விலகுனாங்க, பிடிக்கலன்னா பிடிக்கலதான், பேரண்ட்ஸ் வந்து பிரிச்சாங்க, அது நடந்தது. அதே சமயம் ரொம்ப டீப்பா காதல் பண்ணி கல்யாணம் பண்ணி 30-40 வருஷம் வாழ்ந்துகிட்டு இருக்க தம்பதிகள் கூட இருக்காங்க, இப்பயும் இருக்காங்க, எனக்கு தெரிஞ்சு இருக்காங்க. அதை விட அடுத்த கட்டத்துக்கு போய் அன்றைய காலகட்ட சினிமாக்கள்ல பாத்தீங்க அப்படின்னாக்க, சினிமாக்கள்ல கூட காதலை ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க. அப்ப வந்து அந்த சினிமால கூட காதல் வந்து தோத்து போயிடுது, காதல் வந்து ஒன்றா சேர முடியவில்லை என்றால் என்ன செய்தார்கள்னா, காதலுக்கு அந்த நிறைவேறாத காதலுக்கு மரணம் தான் முடிவுங்கிற மாதிரி காட்டினாங்க. அப்ப அந்த சினிமா என்கிற அந்த மீடியால கூட காதலை புனிதமாகத்தான் சித்தரித்தார்கள், புனிதமாகத்தான் இருந்தது. அந்த காதல் என்கிற வார்த்தைக்கு இன்று இந்த சமுதாயத்தில் அர்த்தமே இல்லாமல் போய்விட்டது. ஃப்ரெண்ட்ஸ் கூட அந்த காதல், அந்த ஃப்ரெண்ட்ஸ்ங்கிற வார்த்தைக்கே அர்த்தமின்றி போய்விட்டது. அக்கா தங்கை, அண்ணன் தங்கச்சி, இந்த ஒரு உறவு முறைகளுக்கு அர்த்தம் இல்லாமல் போய்விட்டது. கசின்ஸ், அதாவது சித்தப்பா மக்க பெரியப்பா மக்க, இவங்களுக்குள்ள அந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தமின்றி போய்விட்டது. இது அத்தனைக்கும் மூல காரணம் காதல் என்ற நோய்கிருமிதான். இப்ப எனக்கு தெரிஞ்சு, நான் அந்த பையனை வந்து ஒரு 5-6 வயசுல இருந்து நான் பாத்துட்டு இருக்கேன். அவன் என்ன செய்யறான், ஒரு 6th படிக்கும் போதுல இருந்து, 6th 7th படிக்கும் போதுல இருந்து கிளாஸ்ல படிக்கிற இன்னொரு பொண்ணோட வந்து பழக்கம், அந்த பொண்ண பிடிக்குது, அந்த பொண்ணு நல்ல அழகு. அந்த பொண்ணு பாத்தீங்க அப்படின்னா, அந்த சின்ன வயசுலயே அது வேற ஒரு ஊரு, அந்த பொண்ணு, அந்த அந்த பெண் குழந்தை படிக்கிற அந்த அந்த சிறிய வயதில் ஏதோ காதல் கடிதம் கொடுத்து பிரச்சனை ஆகி அதை உரு அந்த தெருக்குள்ள வச்சுக்காம அந்த பேரண்ட்ஸ் வந்து பக்கத்து டவுன்ல உள்ள ஒரு போர்டிங் ஸ்கூல்ல கொண்டு வந்து விடுறாங்க. இந்த பையன் அதே ஊர்ல உள்ள ஒரு பையன், டே ஸ்காலர், டெய்லி போயிட்டு வர குட்டி பையன், குட்டி, ரெண்டு பேர் சின்ன சின்ன குட்டி. அப்பையில இருந்து ஏதோ ஒரு இன்ஃபாக்சுவேஷன், ரெண்டும் பாத்துக்குது, பேசிக்குது, லெட்டர்ஸ் பரிமாற்றம் எல்லாம் பண்ணிக்குது. இதுக்கு பேர் என்ன தெரியுமாங்க, பப்பி லவ், காஃப் லவ். அதாவது சின்ன குட்டி பிள்ளையிலேயே பார்த்து குடிச்சு போய் மனசு அப்படியே இணைஞ்சிக்கிறது.
இப்படியே வந்து இது பழகிக்கிட்டே வர்றாங்க. பழகிக்கிட்டே வரும்போது இடையில் ஏற்படும் சில கருத்து வேறுபாடுகளால் இந்த பொண்ணு என்ன செய்ய இந்த இந்த பையனுடைய வகுப்புலயே இன்னொரு பையன் கொஞ்சம் பர்சனாலிட்டியா ஒரு பையன் இருக்கான். இது எல்லாமே எதுக்குள்ள நடக்குது? 7, 8, 9, 10 நாலு வருஷத்துக்குள்ள நடக்குது. 7ஆம் வகுப்பு, 8ஆம் வகுப்பு, 9ஆம் வகுப்பு, 10ஆம் வகுப்பு இந்த 4 வருஷத்துக்குள்ள இவ்வளவு விஷயங்களும் நடக்குது. இவனோட வகுப்பில் உள்ள இன்னொரு பையன் அந்த பையன் கூடயும் இந்த பொண்ணு பேசிக்கிட்டே இருக்கு. அந்த பையன் கூடயும் அந்த லெட்டர்ஸ் பரிமாற்றங்கள் இது எல்லாமே இருந்துகிட்டே இருக்கு. அப்ப வந்து இந்த பையன் வந்து ரொம்ப ஒரு தன்மையான பையன், நல்ல பையன் தான். கொஞ்சம் மொரட்டு சுவாபம் இருந்தாலும் நல்ல பையன் தான். இவன் வந்து இந்த பொண்ணை உண்மையா லவ் பண்றான். இவனோட போக்கஸ் வேற எங்கேயும் இல்ல. ஆனா அந்த பெண் இந்த பள்ளிக்கூடத்துக்கு வரத்துக்கு முன்னாடியே வேற ஏதோ யாருக்கிட்டயோ லவ் லெட்டர் கொடுத்து பிரச்சனையாயிதான் இந்த இங்க வந்து ஹாஸ்டல்ல கொண்டு வந்து போட்டிருக்காங்க. இங்க வந்து இந்த பையன் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கா, நான் சொல்கிற ஒரு பையனிடம் பேசிக்கொண்டு இருக்கிறார். அடுத்தது அதே வகுப்புல இன்னொரு பையன் கிட்டையும் அந்த லெட்டர் பரிமாற்றம், காதல் கடிதங்கள் பரிமாற்றங்கள். இப்ப வந்து இதுல நான் கேக்குறேன், அந்த பொண்ணு சரியா தப்பாங்க? என்னோட கேள்வி அதுதான். இந்த இந்த விஷயத்துல பையன் கரெக்டான பையன், அதுவும் வந்து எது வரைக்கும்? அந்த 10ஆவது படிக்கும் போதே அந்த பையனுக்கு புகைப்பிடிக்கும் பழக்கம், குடி, அந்த மது அருந்தும் பழக்கம் எல்லாம் வந்துருச்சு. என்னுடைய கண்ணார நான் பார்த்த விஷயங்கள் இவை வந்துருச்சு. அவனோட ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் வந்து இதுதான் குடிப்பாங்க. கிரவுண்ட்ல கொண்டு போய் வச்சு மது அருந்துதல், பான்பரா போடுதல், அந்த போதை பாக்கு போடுதல், அந்த புகைப்பிடித்தல், இது எல்லாமே இருந்துச்சு. இவன் சைடு இப்படி இருக்கு, இந்த பொண்ணு இப்படி இருக்கு, இவங்களுடைய காதல் தொடர்ந்துகிட்டே வருது. 12ஆம் வகுப்பு முடிகிறது, வேற 10ஆம் வகுப்பு முடிஞ்சோன்னு வேற வேற பள்ளிக்கூடத்துக்கு போறாங்க. அவங்கையும் இவங்களுடைய காதல் தொடர்கிறது. அந்த பொண்ணு ரெண்டு காதல் அப்படியே லீட் பண்ணிக்கிட்டே வரான். லீட் பண்ணிக்கிட்டே வரும்போது பிளஸ் டூ முடிச்சோடனே அந்த பையனை வந்து சென்னையில ஒரு காலேஜில் சேர்க்கிறாங்க. இந்த பொண்ணை பக்கத்துல உள்ள சிட்டியில ஒரு காலேஜில், நல்ல காலேஜில் சேர்க்கிறாங்க. ரெண்டும் என்ன பண்ணுதுன்னா போன்ல பேசிக்கிட்டு நீ இந்த பொண்ணு வந்து இங்க வான்னு கூப்பிடுறா. உடனே அவன் அங்கேருந்து சென்னையிலேருந்து இங்கேருந்து இந்த பையனோட குடும்பம் வந்து தகப்பனை இழந்தவன், ஒரு கஷ்டமான சூழ்நிலையில் உள்ள குடும்பம் தான். என்ன பண்ணுறான்னாக்கா அங்கேருந்து உடையாந்துடுறான். சென்னையிலேருந்து வந்து இந்த இவனுடைய ஊருக்கு பக்கத்தில் ஊரில் உள்ள கல்லூரியில் தான் அந்த பொண்ணு படிச்சுட்டு இருக்கா. ரெண்டு பேரும் சேர்ந்து ஊர் சுத்துறது, ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு போய் தனிமலை சந்திக்கிறது, இப்படி சுத்திக்கிட்டு இருக்காங்க. அப்போ வந்து இந்த காதல் போய்கிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்டேஜ்ல வந்து ஒரு செகண்ட் இயர் போறாங்க. அந்த பையன் வந்து நான் நல்லா சொல்லுங்க, அந்த பையனுக்கு படிப்பே கிடையாது, படிப்பே ஏறாது, கல்வி அறிவே கிடையாது. 10ஆம் வகுப்பிலும் மிக குறைந்த மதிப்பெண்கள் தான், 12ஆம் வகுப்பிலும் மிக குறைவான மதிப்பெண்கள் தான். காசை கொடுத்து தனியார் காலேஜில் சேர்ந்துக்கிறாங்க. படிப்புல ஆர்வம் இல்லை. ஆனா இந்த பொண்ணு வந்து நல்லா படிக்கக்கூடிய பொண்ணு, ஆனா படிக்க மாட்டேங்கிறான். இவங்க ரெண்டு பேரும் தனிமையில சந்திக்கிறதுலயே ஆர்வமாக இருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு வரை அந்த கட்டுக்கோப்பு கட்டுப்பாடுங்க என்பது கொஞ்சம் இருந்தது. 12ஆம் வகுப்புக்கு பிறகு கல்லூரிக்கு போன பிறகு அந்த கட்டுப்பாடுகள் தளர்த்தப்பட்டன. ஏன்னா வீட்டுல இருந்து காலேஜுக்கு டெய்லி பஸ்ல வரும்போது எங்க வேணா இறங்கிக்கலாம், எங்க வேணாலும் போகலாம். இந்த பையன் சென்னையில இருந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாம பஸ்ல வந்து இந்த டவுனுக்கு சிட்டிக்கு வந்துடுறான். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து சுத்துறாங்க ஜாலியா. இப்படி போய்கிட்டே இருக்கு. போய்கிட்டே இருக்கும்போது ஒரு இடத்துல வந்து இந்த பெண்ணுக்கும் அந்த பையனுக்கும் கொஞ்சம் உரசல்கள், அப்பப்ப கருத்து வேறுபாடுகள் வந்துகிட்டே இருக்குங்க. அப்ப அந்த டயத்துல அந்த இன்னொரு பையனோட இவ பேசிக்கிட்டே இருந்தா பாத்தீங்களா, அதுக்கு பிறகு இந்த கல்லூரி வாழ்க்கை ஆரம்பித்த பிறகு இவ வந்து அந்த பையனை டோட்டலா அவாய்ட் பண்ணிட்டு இவன் தான் எல்லாம், இவனையே நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாங்கிற ஒரு முடிவுக்கு வருகிறாள். தனிமையில நிறைய சந்திச்சுக்கிறாங்க. அதுக்கு பிறகு இவ வந்து இந்த முடிவு எடுத்துடுறா, இவனுடைய இருப்போம் அப்படின்னு. ஆனா அவனை கட் பண்ணின பிறகு அவனால அதை தாங்கிக்க முடியாம நேராக இந்த பையனின் வீட்டிற்கே வந்து ஒரு கடந்த ஒரு 5 ஆண்டு காலமாக இந்த பெண் இவனுக்கு போட்ட காதல் கடிதங்களை எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து, இவன் அனுப்பின மெசேஜஸ் எல்லாத்தையும் ஸ்கிரீன்ஷாட் கொண்டு வந்து இந்த பையனோட மூஞ்சில வீசி, இவ வந்து யோக்கியம் கிடையாதுரா, இவ வந்து இப்ப வந்து ஒன்ன லவ் பண்றா. அந்த பையனுக்கு தெரியாது இவனோடையும் கரண்ட்ல இருந்துகிட்டே இருந்திருக்கா, தொடர்புல இருந்திருக்கான்னு தெரியாது. இப்போ இவ மாறிட்டான்னு நினைச்சுக்கிட்டு இவ என்னுடைய காதலி, எப்படி வந்து நீ இப்ப ஒன்னட்டா வந்துட்டா, நாளைக்கு இன்னொருத்தன்ட்ட போவாங்கிற மாதிரி அதை எல்லாத்தையும் இவன் வந்து மூஞ்சில வீசுறான். இதுல இந்த பையன் இவனை அடிக்க பிரச்சனையாகி அப்படி கொஞ்சம் சால்வ் ஆகுது. இதுல இந்த பையன் என்ன பண்றான்னா சுதாரிக்கிறான். அப்ப இந்த பொண்ணு சரியில்லை,
நம்ம தான் ஏமாந்துட்டோம். அஞ்சாறு வருஷமா அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி இந்த பொண்ணை விட்டுறலாங்கிற முடிவுக்கு வந்து இவன் இந்த பொண்ணை அவாய்ட் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே இந்த பெண் என்ன செய்கிறது என்றால், இந்த பெண் வந்து இந்த பெண்ணினுடைய குடும்பம் நல்ல பெரிய குடும்பங்க, நல்ல பெரிய குடும்பம், வசதியான குடும்பம், இவங்க வேற சமுதாயம், இவங்க வேற சமுதாயம். ஆனா இந்த பெண்ணினுடைய சமுதாயம் உயர்வான சமுதாயத்தில இருந்து பிறந்தது, நல்ல ஒரு அவங்க அப்பா வந்து ஒரு பெரிய உயர் பதவியில இருக்காரு, நல்ல வசதி. இந்த பொண்ணை பார்த்தாலே ஃபேர் அண்ட் க்ளோவா இருப்பா, நல்ல அழகு ஜொலி ஜொலிப்பா, அப்படி இருப்பாங்க. இவ வந்து என்ன செய்கிறாள் என்றா, இவ வந்து இவளுக்கு அந்த மனநிலை தாங்க முடியல. உடனே இவள் சென்னைக்கு கிளம்பி சென்று விடுகிறாள். நாங்க வந்து எங்கேயோ டூர், காலேஜ்ல டூர் போறோம்னு சொல்லிட்டு பையில துணிமணி எல்லாம் வச்சு எடுத்துட்டு சென்னைக்கு ஓடி போயிடுது. சென்னைக்கு போய் அவன் அவனோட ஃப்ரெண்ட் ரூம்ல ரூம் போட்டு ஒரு வாரம் சுத்துறாங்க. சுத்திட்டு அங்க தங்கி இருக்காங்க, ஒன்னா இருக்காங்க. இருந்த பிறகு இவன் என்ன செய்யறான், சரி அவனுக்கு வந்து அவளை வச்சு கல்யாணம் பண்ணிக்கிட்டு குடும்பம் பண்ற வயசும் கிடையாது, அந்த பக்குவமும் கிடையாது, நீ வந்து ஊருக்கு போ, நம்ம பேசி முடிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு வாரம் வச்சிருந்துட்டு இவளை அனுப்பி விட்டுறான். இவங்க வீட்டுக்கு வந்தா இவங்க அதுக்குள்ளார காலேஜ்ல எல்லாம் விசாரிச்சுட்டாங்க. இந்த பொண்ணு போன் எல்லாம் சுவிச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு தான் சென்னையில அவனோட சுத்திட்டு இருக்கு. வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீ வந்து நீ எங்கேயோ போய் சுத்திட்டு வந்துட்ட, நீ வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு சொல்லி இந்த பொண்ணை வந்து கொண்டு வந்து இந்த பையன் இருக்கும் ஊரில் காவல்துறையிடம் இந்த பொண்ணை ஒப்படைச்சிட்டு அவங்கிட்டே விட்டுருங்க, இந்த பொண்ணை எங்களுக்கு வேண்டாம், இந்த கேவலம் எங்களுக்கு தேவையில்லை அப்படின்னு அந்த பொண்ணை விட்டுட்டு போயிடுறாங்க. இப்ப இதுல வந்து இவனுக்கு வந்து இவனுக்கு திருடனுக்கு தேள் கொட்டின மாதிரி ஆயிடுச்சு. இப்ப என்ன செய்யறது, இவன் என்ன நினைச்சான்னா நம்மளும் அனுபவிச்சுட்டு இதை கலட்டி விட்டுறலாம் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு தான் விரட்டி விட்டான் சென்னையில ஒரு வாரம் வச்சிருந்துட்டு. இப்ப கொண்டாந்து விட்டோம்னா என்ன செய்யறது, ஃபேமிலியா புடிச்சு இழுத்துட்டாங்க காவல்துறைக்கு, இழுத்து இந்த பொண்ணை இவன் தலையில கட்டி அனுப்பி விட்டுட்டாங்க. அப்புறம் வந்து ஒரு ஒரு சுச்சுவேஷன்ல எல்லாரும் சேர்ந்து திருமணமும் நடந்தது. திருமணம் நடந்து 2-3 வருடங்களாக அந்த பொண்ணை வந்து சிறை கைதி மாதிரி வச்சிருக்காங்க. அந்த பொண்ணுக்கு எந்த நல்லது கெட்டது எதுவுமே கிடையாது. இவனுக்கு என்ன, இவன் வந்து என்ன செய்யறான்னா, இப்போ இவன் பல பெண்களோடு தொடர்பில் இருக்கிறான், குடிக்கிறான், அந்த போதை பாக்கு பழக்கம் இருக்கிறது, புகை மது எல்லா கெட்ட பழக்கமுமே இருக்கு. இப்ப அந்த பொண்ணு வந்து என்னுடைய பார்வையில அந்த பொண்ணு வந்து வீணா போயிடுச்சு, அவருடைய வாழ்க்கை சீரழிந்து விட்டது. இப்ப வந்து அப்பா அம்மா கிட்ட போக முடியாது, அப்பா அம்மா கிட்ட போய் எதுவுமே கேட்க முடியாது, யாருகிட்டையும் உதவியும். இந்த பொண்ணை வந்து ஜெயில் மாதிரி வச்சிருக்காங்க, இடையில புடிச்சிட்டு வந்து அந்த பொண்ணு கிட்ட தகராறு, பேய் பிடித்தது போல ஆடுவது, அது மாதிரி நிறைய விஷயங்கள் அந்த பொண்ணை வந்து மன ரீதியாக அந்த பொண்ணுக்கு அழுத்தம் கொடுக்குறாங்க. அந்த பையனுடைய அம்மா என்ன சொல்லிவிட்டார் என்றால், எனக்கு இன்னொரு பையன், சின்ன பையன் வீட்டுல இருக்கான், நீங்க வந்து சேர்ந்து வாழக்கூடாது, இந்த தாம்பத்தியம் உங்களுக்குள் கிடையாது, நீ வந்து வேலை படிப்பு முடிக்கல, நல்லா கேட்டுக்கிடுங்க, தேர்ட் இயர் செகண்ட் இயர் படிக்கும் போதே கல்யாணம் ஆயிடுச்சு, அப்ப இன்னும் வந்து தேர்ட் இயர் ஃபோர்த் இயர் படிக்க, அந்த பொண்ணுடைய படிப்பு போயிடுச்சு, படிப்பு பாதியில முடிச்சுக்கணும், அந்த வீட்டுல போட்டாச்சு. இவனும் ஏகப்பட்ட அரியர்ஸ், ஏதோ பணத்தெல்லாம் கொடுத்து ஏதோ பேருக்கு டிகிரியை வாங்கிட்டு வந்துட்டான், சரியான வேலை இல்லை, நீ வேலைக்கு போய் சம்பாரிச்சாதான் நீ உன் பொண்டாட்டியோட சேர்ந்து வாழணும், புள்ள குட்டி பேத்துக்கணும்னு அந்த அம்மா கண்டிஷன் போட்டு தனித்தனியா வச்சிருக்கு வீட்டுல. இப்படி ஒரு வாழ்க்கை இந்த பெண்ணுக்கு தேவையா? படிக்கிற வயசுல கரெக்டா படிச்சுட்டு வேலை வாங்கறதுனா வாங்கிட்டு அப்பா அம்மா வந்து நல்ல ரிச்சு, நல்ல சாப்பாடு, நல்ல ஃப்ரீடம் எல்லாம் செய்யறாங்க, சந்தோஷமான ஒரு குடும்ப வாழ்க்கை, தாய் தகப்பன் அப்படி இருந்த ஒரு குடும்பத்துல இந்த பெண்ணினுடைய கேவல புத்தியால் இன்னைக்கு வாழ்க்கை சீரழிந்து நிற்கிறாள். இது ஒரு விதம் காதல்ல. இந்த பையன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கான், பல பெண்கள்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான், வெளியில போற இடத்துல எல்லாம் பல பெண்கள்கிட்ட சுத்திக்கிட்டு இருக்கான், ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட என்ன சொல்றானா, என் வாழ்க்கையே வீணா விட்டுட்டா, ஏண்டா இவளை காதல் பண்ணோன்னு இருக்கு. இப்ப அந்த காதல் அங்கு இல்லை, காதல் இல்ல, அந்த பொண்ணு ஏண்டா இவன்கிட்ட வந்து மாட்டினோன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கு. இவன் ஏண்டா இந்த சனியனை கல்யாணம் பண்ணோன்னு இவன் ஊர் மேஞ்சிட்டு இருக்கான். இதுதான் அங்க நடக்குது. இது ஒரு காதல், பாத்துக்கிடுங்க. இரண்டாவதா ஒரு காதல், இவனும் நல்ல வசதியான வீட்டு பையன் தான், அந்த பொண்ணும் நல்ல வசதியான வீட்டு பொண்ணு தான். அது என்ன பண்ணுதுன்னா, தி சேம் மெத்தட், இவங்கிட்டையும் பேசுது, இவங்க கூடயும் நல்லா பழகிக்கிட்டு இருக்கு, நல்லா பழகி நல்லா மெச்சூர்டான காதல்னு சொல்லலாம், அதை ரொம்ப மெச்சூர்டா இருக்காங்க. ஒரு ஸ்டேஜ்ல இந்த பையனுக்கு தெரியுது, இந்த பொண்ணு வந்து வேற யார் கூடயோ அடிக்கடி வண்டியில வெளியில ஊர் சுத்துது, அங்க பார்த்தேன் இங்க பார்த்தேன் இந்த பையனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க.
முன் அனுமதி பெற நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எண் 968887696.